அனைவருக்கும் வணக்கம். சில பாடல்கள்லாம் நம்ம சும்மா பார்க்கலாம் வேண்டாம், ஒரு வார்த்தை கேட்டுட்டாலே போதும், அதை பற்றி நம்ம மணிக்கணக்காக பேசுவோம். அது மாதிரியான ஓகே, அது மாதிரியான ஒரு பாடல் இது. இந்த படத்தில் உள்ள பாடல் வந்து பேச சொன்னா அப்படின்னா, ஒரு பாட்டுக்கு நம்ம ஒரு மணி நேரம் எடுத்துக்கலாம், இல்லை நான் அவளை எடுத்துக்க மாட்டேன், பேச்சுக்கு சொல்கிறேன். அவ்வளவு கண்டென்ட் உள்ள ஒரு பாடல். பொதுவாகவே ஏபி நாகராஜன், கேவி மகாதேவன், கண்ணதாசன், சிவாஜி, இந்த நாலு பேர் காம்பினேஷனில் உள்ள எந்த பாடலை நீங்கள் எடுத்தாலும் அந்த பாடல் வந்து வேறு எந்த நடிகர் நடிகை அவங்களுடைய காம்பினேஷன் எல்லாம் மிஞ்சினதாக இருக்கும். அவ்வளவு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் நினைப்பேன், ஏபி நாகராஜன் நினைப்பார் கேவி மகாதேவன் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கவலை அப்படின்னு நினைப்பார். கேவி மகாதேவன் நினைப்பார் கண்ணதாசன் இருக்கிறார் அரோ பார்த்துக்குவார், கண்ணதாசன் நினைப்பார் சிவாஜி நடிக்கிறார் நம்மளுக்கு என்ன அப்படின்னு நினச்சி போட்ட பாடல்களாகவே இருக்கும் இது எல்லாமே. இந்த குறிப்பிட்ட பாடல் நலம் நலம்தான் நான் பாட்டு வந்து எப்போ நம்ம வந்து டிவியில் போட்டாலும் என்னால் வந்து ஒரு தடவை கூட அது கடந்து போக முடிஞ்சதே இல்லை. ஒரு தடவை நின்று பார்த்துட்டு போகிற பாடல், வரிக்கு வரி ஒரு ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் எனக்கு ஞாபகம் இருக்கிற பாட்டு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஏபி நாகராஜன் வந்து அடிப்படையில் மிக நல்ல எடிட்டர், மிக சிறப்பான எடிட்டர். அவர் உட்காந்து எடிட் பண்ண மாட்டார், ஆனால் ஸ்கிரிப்டில் அவருக்கு வந்து எடிட்டிங் டெக்னிக்கோடு எழுதியிருப்பார் அப்படின்னு தோணும். இந்த பாட்டுன்னு இல்லை, அவருடைய எல்லா பாடல்களையும் நீங்கள் எடுத்திங்கன்னா யாருக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும், எவ்வளோ நேரத்தில் அதை கட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சரியான ஒரு எடிட்டராக அவர் எனக்கு படுவார். இந்த பாட்டிலையும் இந்த படத்தில் இருக்கிற மறைந்திருந்து பார்க்கும் பாட்டு, மறைந்திருக்கும் பாட்டு வந்து ஒரு விஷுவல் சென்ஸ் அதை கற்றுக்கிறவங்க பார்க்க வேண்டிய ஒரு பாடல் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். இது வந்து ஒரு ஸ்கிரிப்டட் சாங், வெல் ஸ்கிரிப்டட் சாங் நலம்தானா அப்படிங்கிறது. எடுத்தோடனே ஒரு ஜதி, அந்த ஜதியில் வந்து என்ன நடக்க போதும் தெரியும்னா, அதுக்கு முன்னாடி நம்ம கதை தெரியும் நம்ம எல்லாருக்குமே. அவங்க ரெண்டு பேரும் ஒரு போட்டியில் சந்திச்சிருப்பாங்க, பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் லவ் அட் ஃபஸ்ட் சைட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து கல்யாணம் பண்ண வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க சி கே சரஸ்வதி அவர்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு போட்டியில் வந்து அவருக்கு கையில் அடிபட்டுரும். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் பார்த்துருந்துருக்கவே முடியாது, முதல் தடவை மீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. வாட்ஸ்அப் இல்லாத காலகட்டம், பாவம், அவங்க வந்து பாட்டிலேயே எல்லாமே சொல்லணும். எப்போவுமே ஒரு இலக்கிய தரமானந்த வரிகள், அதைக்கு ஈக்குவலான ஒரு 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 வேலையை வந்து, ஒரு உழைப்பை வந்து ஒரு எளிமையான வரிகளும் கேட்கும். மிக சாதாரணமான வரிகளாக தான் இருக்கும், நலம்தானா நலம்தானா அப்படிங்கிறது. ஆனால் அதில் வந்து என்னெல்லாம் சொல்லணுமோ அது எல்லாமே வந்து அந்த பெண் வந்து அவர்கிட்ட கடத்துகிற அந்த விதம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதில் ஆரம்பித்த உடனே ஒரு ஜதி வரும், ஜதியில் வந்து நம்ம அப்படியே ஐக்கியமாக இருக்கும்போது அவங்களுடைய என்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேலிங்காக இருக்கும். பத்மினியோடைய என்ட்ரி அது வந்து நின்னதுக்கப்புறம் அவங்க வந்து கண்ணால் ஒரு தடவை கேட்பாங்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுக்குவாங்க. ஓடி போய் அவங்க பக்கத்தில் போய் நின்றுட்டு அவர் கையில் அந்த இது விழும், எல்லாரும் அது கூட்டமே ஸ்தம்பிச்சு நிற்கும். என்ன ஆக போகுது அப்படிங்கும்போது ரெண்டு பேரும் சேமா அப்படி அந்த நாதஸ்வரம் ஒழிக்கும். பிரமாதமான ஒரு இடம் அந்த இடம். யாராக இருந்தாலும் ஒரு இசை ரசிகராக இருக்கலாம், சாதாரணவங்களாக இருக்கலாம், படத்தை முதல் தடவை அந்த ரசிகர் மனநிலையிலேருந்து நான் பார்க்குறேன், முதல் தடவை தியேட்டரில் போய் அந்த படத்தை பார்த்துருப்பாங்கல்ல. அப்படியே அவர் என்னவோ நடக்க போகுது அப்படிங்கும்போது ஒன்றுமே நடக்காமல் ரெண்டு பேரும் அடுத்து அந்த ஆரம்பிக்கிற அந்த நாதஸ்வர இடம் இருக்குல்ல, மிக அற்புதமான ஒரு மொமெண்ட் அது தமிழ் சினிமா பாடல்களில். அப்புறம் அந்த அம்மா வந்து கையில் ரத்தம் வருது, ஐயோ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது அங்கேருந்து ஒரு சவுண்டு வரும், மோகனா அப்படின்னு அவங்க சவுண்டு வரும். ஒரு அடுத்த செகண்ட் இவங்க ஆரம்பிப்பாங்க நலம்தானான்னு. நான் நினைப்பேன், ஒருவேளை அந்த மோகனான்னு அந்த அம்மா கூப்பிடாமல் இருந்திருந்தானா லிரிக்ஸ் வேறையாக இருந்திருக்கலாம், அவங்க வேறு ஏதாவது அவங்கள்ட்ட கேட்டிருந்துருக்கலாம். இப்படி வந்து பூடகமாக நீ நலம்தானா அப்படின்னு பாட்டில் கேட்க வேண்டியதாக இருக்காது. அப்போது அந்த பாட்டை வந்து அவங்க அப்படி எடுப்பாங்க, நலம்தானா அப்படின்னு கேட்குறாங்க, அவங்க எல்லாம் கேட்குறாங்க, எல்லாம் அந்த இதெல்லாம் போகும். அப்போ நடுவில் ஒரு தடவை கண்ணடிப்பார், நல்லா தான் இருக்கேன் நீ ஆடு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு அது வந்து சிவாஜிக்கே உண்டான ஒரு இது. அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து பாடிட்டே இருக்கும்போது ஒரு இடம் வந்து நான் ரொம்ப ஒவ்வொரு தடவையும் வந்து அதை பார்க்கும்போது ஆச்சரியப்படுவேன். எனக்கு வந்து வெயில் சார் மாதிரி நல்லா பாட வராது, அதனால் நான் லிரிக்ஸாக வாசிச்சிருவேன். கண்பட்டதால் முந்தன் மேனியிலே புண்பட்டதோ அதை யார் அறிவார் அப்படின்னுட்டு அடுத்த வரி சொல்லுவாங்க. என் கண்பட்டதால் உன் மேனியிலே புண்பட்டதோ அதை யார் அறிவார், புண்பட்ட செய்தியை கேட்டவுடன் இந்த பெண்பட்ட பாட்டை யார் அறிவார்னு உடனே அவர் அடுத்து எடுப்பார், நான் அறிவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாதஸ்வரத்தில் ஒன்று கொடுப்பார். பிரமாதமான ஒரு இடம். அதுக்கு பாலையா கொடுக்குற ரியாக்ஷன் அது ஏ கிளாஸ், பிரமாதமான ரியாக்ஷன். எனக்கு ஏன்னா அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும், இவர் எவ்வளவு அவளை பார்க்க முடியாமல் சிரமப்பட்டார்னு கூட இருக்கிற அவருக்கு தான் தெரியுமா,
ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி எடுத்து கொடுக்கும்போது அப்போ அவர் கொடுக்குற ரியாக்ஷனுக்கும் அது இளைமறை காய் என்று பொருள் கொண்டு நான் பாடுறதை கேட்டுட்டு நீ எனக்கு பதில் சொல் அப்படின்னு அந்த அம்மா சொல்லும்போது அதுக்கும் ஒன்று கொடுப்பாரு சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சங்கதி போட்டிருப்பாரு. அப்போ பாலையா வந்து சாதாரணமாக நல்ல ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு. இது பிரமாதமான ரியாக்ஷன் அப்படி இருந்து ஆமாட்டா ஆமாட்டா அப்படின்னு ஒரு தட்டி கொடுக்குற ஒரு இடம் இருக்குல்ல, அது வந்து இந்த பக்கவாதியக்காரர்களுக்கே உண்டான ஒரு விஷயம். அது நீங்கள் எங்கே பார்த்தா நையாண்டி மேலக்காரர்கள்ட்ட அது இருக்கும். நீங்கள் வந்து எந்த மேடையில் பாடுறவங்களாக இருந்தாலும் இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சம்பாஷணையில் ஒரு உரையாடல் இருக்குல்ல, நயன பாஷை அப்படிம்பாங்கள்ல, அது ஒரு பாடி லாங்குவேஜ். அது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு மிக அற்புதமாக இருக்கும். அது மாதிரியான ஒரு இடம் அது. அதெல்லாம் அந்த பாட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் இந்த இதில் வந்து எனக்கு தோணும், ஏன் சிவாஜியை வந்து மிகச்சிறந்த ஒரு நடிகர்னு சொல்கிறோம் அப்படின்னு. பொதுவாக வந்து பெண்கள் நடிக்கிறது ஈஸி, நீங்கள் பெண்களை வெட்கப்பட சொல்லுங்களேன், பத்து விதமாக ஈஸியாக வெட்கப்படுவாங்க. நீங்கள் இது முந்தானே எடுத்து ரெண்டு சுட்டு சுட்டினாலே அது கிட்டத்தட்ட ஒரு வெக்கம் மாதிரியான ஒரு இது தான். ஆண்களை வெட்கப்பட சொன்னால் இயல்பாக பார்க்கும்போது வெட்கப்பட்டாங்கன்னா நல்லாயிருக்கும், ஆண்கள் கொஞ்சம் பார்க்குற மாதிரி நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்கும். இது நடிக்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெட்கப்படுற மாதிரி ஒரு ஆணை அது ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் மீட்டர் தாண்டி போச்சுன்னா பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. ஆனால் இதில் வந்து பத்மினி வந்து அவங்க டு த கோர் எல்லாமே சந்தோஷமோ தவிப்போ. அந்த அம்மா வந்து பரதநாட்டிய கலைஞர் வேற, பத்மினி கேட்கவே வேண்டாம், அந்த அம்மா வந்து ஆ அப்படின்னா ஆ அப்படிம்பாங்க. அது மாதிரியான ஒரு அம்மா இல்லை, நல்ல நடிகை, எனக்கு ரொம்ப பிடித்த நடிகைதான். அப்படி இருக்கிற ஒரு ஒரு ஆர்டிஸ்டுக்கு முன்னாடி இவர் கை நாதஸ்வரத்தையும் கொடுத்துட்டு வாய் அசைக்கக்கூடாது, ஆனால் கண்ணுலையும் புருவத்திலையும் காட்டணும் அப்படின்னு சொன்னால் கண்ணு புருவம் மட்டும்தான் அவருக்கு, மூக்களை அசையாது இல்லையா. அப்போ அதுக்குள்ளே அவர் அந்த இடத்துல ரியாக்ஷன் கொடுத்துருப்பாருங்க, பத்மினிக்கு ஈக்குவலான ரியாக்ஷன் அது. அதனால தான் அவரை வந்து நம்ம அதில் வைக்கப்படுவார், அழுவார். அவர் வந்து அந்த புண்பட்ட செய்தியை துணிஞ்சோன்னு எப்படி தவிச்சிட்டேங்கும் போது அப்போ தான் முதல் தடவை அவர் கண்ணில் தண்ணி வரும். அதுக்கப்புறம் அவருக்கு அதுக்கு முன்னாடியும் வந்திருக்காது, அதுக்கப்புறமும் அவருக்கு வந்து இந்த தண்ணி கண்ணில் தண்ணி வந்திருக்காது. அப்போது அதை வாங்கி வாங்கி அவர் கொடுக்குற அந்த ரியாக்ஷன் இருக்குதுல்ல, அது கண்டிப்பாக ஸ்கிரிப்டடாக இல்லாமல் வந்திருக்காது, அது ரொம்ப வெல் ஸ்கிரிப்டட். இந்த பாட்டை பற்றி பேசும் பொழுது அந்த கூட இருக்கிற பக்கவாதியக்காரர்கள் இருக்கிறாங்கல்ல, அது அந்த அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் பாட்டு சொல்லப்போனால் அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது, ஒரு நான்கு நிமிடங்கள் சுச்சம் இருக்கும். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து சி கே சரஸ்வதி, இந்த பக்கம் வந்து பாலையா அவர்கள், ஏஎம் ராஜம் அவர் வந்து பாவம் அவர் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து கூட மற்றவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ அங்கே அவர்களுக்கு நடுவில் வந்து எல்லாருக்குமான ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. இவர் டிஆர் மகாலிங்கம், டிஆர் மகாலிங்கமா சாரி தங்கவேல் இருக்கிறாரு, எல்லாருக்குமான ஸ்பேஸை வந்து ஒரு நாலு நிமிஷத்தில் அவங்கவுங்களுக்கான இடத்த அவங்க கொடுத்துருப்பாங்க, அப்படி கொடுத்துருப்பாங்க. இதே விஷயத்தை வந்து மறைந்திருந்து பார்க்கும்னே இருக்கும். அந்த பாட்டை பற்றி நான் ஒரு பதிவும் நான் போட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல். ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த பாட்டினுடைய என்ட்ரியில் வந்து நம்ம வந்து பத்மினி அவர்கள் நல்லா ஆடுவாங்க நம்மளுக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க சிவாஜி கிட்டே நான் ஆட போகிறேன் நீ பார்த்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க, அவர் அதெல்லாம் முடியாதுன்ட்டு போனவர் தான் திட்டுத்தனமாக வந்து பார்ப்பார். அப்போது அது ஆட போகும்போது அவங்க வந்து ஜதி ஒன்று வரும், நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்ருப்போம் எப்போ பத்மினியை காட்ட போகிறாங்கன்னு. அந்த மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்னன்னா முதல் தடவை அவங்களை காட்டுவாங்க. அந்த பாட்டு வந்து அதை பற்றி தனியாகவே பேச முடியும். அந்த பாட்டை பற்றி ஒரு இடம் என்ன, நான் ரொம்ப சிலிர்க்கிற இடம் அப்படின்னு சொன்னால் அதை யோசிக்காமல் ஒரு இயக்குனரால் அதை வச்சிருக்கவே முடியாது. எல்லாம் அது பாடிக்கிட்டே வரும்போது அவங்க ரொம்ப நக்கல் பண்ணுவாங்க, சிவாஜி வந்து கிண்டல் பண்ணுவாங்க, நீ மலையழகா சிலையழகா நீ யார பக்கம் வந்தேன்னு எனக்கு தெரியும், நீ எனக்கு ஸ்டாக்கிங் தானே பண்ணுற, நீ பின்னாடியே என் வந்தேல, நீ திருட்டுத்தனமாக தானே பார்க்குறேன்னு எல்லாமே அந்த பாட்டில் அந்த அம்மா அவ்வளோ நக்கலாக நையாண்டியாக அந்த எக்ஸ்பிரஷனே அழகாக இருக்கும். பத்மினியோட எக்ஸ்பிரஷன் எனக்கு தெரியாதா நீ நின்று பார்க்குற அப்படிங்கிறத எல்லாமே சொல்லிடுவாங்க ஒரே ஒரு இடத்துல. அப்படியே அந்த பாட்டினுடைய அந்த டெம்போ கூடி கூடி போய் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, மாயனே சண்முகா எனையாலும் மாயனே வேலவா எனையாலும் சண்முகாவா அப்படின்னு சரணாகதி அடைஞ்சிருவாங்க. நியாயமாக பார்த்தா அடுத்த கட் நீங்கள் சிவாஜிக்கு வைக்கணும், ஆனால் வச்சிருக்க மாட்டாங்க, அது வந்து பர்பஸாகவே அந்த இடத்துல இருக்காது. அதுக்கப்புறம் இந்த அம்மா தான் மறைந்திருந்து பார்க்கணும்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ ஏன் அவருக்கு அந்த இடத்துல அந்த ஷாட் வைக்கலை அப்படின்னா, இது ரொம்ப சாதாரணமாக கடந்து போகிறது இல்லை, அவ்வளோ யோசிச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல அவர் என்ன எக்ஸ்பிரஷன் கொடுப்பார், சரின்னு சொல்லுவாரா இல்லைன்னு சொல்லுவாரா அல்லது என்னன்னு நினைப்பார் அவர். காட்டினீங்கன்னா படம் அதோட முடிஞ்சது, ஏன்னா ரெண்டு பேர் லவ்வை இன்னும் ப்ரப்போஸ் பண்ணிக்கவே இல்லை. அப்போ அந்த இடத்துல அவருக்கு ஷார்ட்டே வைக்க முடியாது. அவ்வளவு சிறப்பாக கையாளப்பட்ட ஒரு பாடல் இது. இந்த பாடல் எனக்கு தந்தமைக்காக அனைவருக்கும் நன்றி, வாசகசாலைக்கு நன்றி.